நாம ஆராதிக்கிற தேவன் அவர் எழுதி கொடுத்த சகல வார்த்தைகளுமே தீர்க்க தரிசனம் இந்த பரிசுத்த வேதாகமுமே ஒரு தீர்க்கதரிசன தரிசன புத்தகம் தான் இந்த வேதாகம் முழுவதும் தீர்க்க தரிசன வார்த்தை நிரம்பிய புத்தகம் முதல் தீர்க்க தரிசனம் நீ ஆதியாக மூணாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த சர்பத்தை பார்த்து பிதாவாக தேவன் சொல்கிறார் உனக்கும் இந்த ஸ்திரீக்கு என்ன செய்வேன் பகை உண்டாக்குவேன் வித்துக்கும் அவர் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவரும் தலையை நசுக்குவார் முதல் தீர்க்க தரிசனம் ஏதே தோட்டத்திலேயே வெளிப்பட்டுருச்சு நீ தொடர்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது எவிரேர் பதினோராம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிக்கும் பொழுது நோவாவுக்கு தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது அவன் காண கண் கண்டிராத மலை குறித்து எச்சரிப்பு பெற்று ஜனங்களை எச்சரித்தான் யூதாவின் புத்தகம் பதினான்காம் வசனம் பதினைந்தாம் வசனம் வாசித்து பாருங்கள் ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கு ஏசு கிறிஸ்த ஆயிரம் ஆயிரம் தூதர்களோடு அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறதான தீர்க்க தரிசனத்தை ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கு அன்றையத்துக்கு தரிசனமாக சொல்லியிருந்தார் நீ ஆதியகம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினாறு வரை நீ வாசிக்கும் பொழுது ஆபரஹாமியினுடைய சந்ததி நானூறு வருடங்கள் அன்னி தேசத்தில் அதாவது எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருப்பார் என்பதை ஆபிரகாமு கத்திர அன்றைக்கே வெளிப்படுத்தினார் திற்கு தரிசனமாக முழு பரிசுத்த வேதாகமும் ஒரு திற்கு தரிசன புத்தகம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதாவின் கோத்திரத்தில் ரட்சகராய் பிறப்பார் என்பதை புதிய ஏற்பாட்டு நாட்களில் அல்ல ஆதி ஆகமத்தில் ஆபிரஹாமுடைய பேரனாய் இருந்த யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆதியாகம் நாற்பத்தி ஒன்பது ஒன்பதாம் அதிகாரம் எட்டுலேருந்து பத்து வரை வாசித்து பாருங்க யூதாவை ஆசீர்வதிக்கும் பொழுது உன் சந்ததியில் சமாதான கத்தர் வருவார் இது யாக்கோபுக்கு தெரியாது சமாதான கத்தர் யார் அவர் அவர் எப்பொழுது வருவார் எப்படி வருவார் யூதாவின் செங்கல் எப்படி இருக்கும் எதுவுமே யாக்கோபுக்கு தெரியாது ஆனால் தீர்க்க தரிசன ஆவியினால் நிரம்பி இயேசு கிறிஸ்து ரட்சகராய் சமாதான கத்தராய் வரப் போகிறதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக யாக்கோபு எழுதினதை நீங்கள் பார்க்க முடியும் ஆக தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிரம்பின புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம் வேதம் அழகை சொல்கிறது இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்கும் பொழுது வாசிக்கும் பொழுது அவைகளை கை கொழுகிறவர்கள் எல்லாருமே எப்படிப்பட்டவர்களாம் பாக்கியவான கருமையானவர்களே இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு மனிதன் எழுதி கொடுத்த வார்த்தைகள் அல்ல யாரோ ஒரு மூளையில் உட்கார்ந்துக்கிட்டு தங்கள் மனதில் தோன்றின கதைகளையும் கற்பனையான காரணம் எழுதி வைத்த வார்த்தைகள் அல்ல இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் மனிதரால் எழுதப்பட்டாலும் வார்த்தைகள் மனிதர்கள் அல்ல தேவன் கொடுத்த தெய்வீக வார்த்தை இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை ஆக இந்த வார்த்தை இன்றைக்கு ஜீவன் உள்ளது இது ஏனோன்னு சொல்லுகிறேன் இந்த வேதம் எதை தீர்க்க தரிசனம் சொன்னதோ அதுதான் நடைபெறுகிறது இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்ம எதை வழங்கப்பட நல்ல கவனிங்க என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய தேவனே முழு உலகத்திற்கும் தேவனாகி கத்த இந்த முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர் இந்த முழு உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை கட்டுப்படுத்துகிறவர் தேவனாக கத்துகிற விஞ்ஞானமோ அல்லது தொழில்நுட்ப வளர்ச்சிகளோ அல்லது அறிவுபடுத்த அனுபவப்படைத்த மனிதருடைய திறமைகள் அல்ல இந்த உலகத்தை நடத்தி சொல்வது இந்த உலகத்திலே நடந்த நடக்கிற இனி நடக்க எல்லா சம்பவங்களையும் ஆளுகை செய்கிறவர் திட்டமிடுகிறவர் தீர்மானிக்கிறவர் நம் அருள்நாதர் இயேசு ஒருவர் மாத்திரமே லேலூயாம் அதை புரிந்து கொள்ளும்படித்தான் இந்த புத்தகம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் சொல்லுகிறேன் இந்த புத்தகம் ஏதோ ஒரு மனிதனுடைய சகாப்தத்தை சொல்லி நமக்கு விளங்கப்பண்ணுகிற புத்தகம் அல்ல அல்லது ஒரு மதத்தின் கடவுளை குறித்து வாழ்க்கை சரித்திரம் சொல்லுகிற வாழ்க்கை சரித்திர புத்தகம் அல்ல இந்த புத்தகம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிற கத்துடைய வார்த்தைகள் நிரம்பின புத்தகம் இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்ட சம்பவங்கள் தான் இதுவரைக்கும் நடந்தது இனியும் நடக்கப் போகிறது முழு உலகத்தில் எத்தனையோ ராஜ்யங்கள் எழும்பியது எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள் இந்த ராஜ்யங்கள் ராஜாக்கள் எழும்புவார்கள் என்பதை முன்னதாகவே சொன்ன புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகம புத்தகம் மகா அலெக்சாண்டர் என்கிற கிரேக் அரசனை குறித்து நாம் சரித்ததில் வாசிக்கிறோம் அந்த மகா அலெக்சாண்டர் சின்ன வயசில் அவன் தன்னுடைய மக்கதோணிய நாட்டிலிருந்து புறப்பட்டான் நான் முழு உலகத்தையும் ஆளுகையில் கொண்டு வந்துடுவேன் என்று சொல்லி அவங்க அப்பா பிலிப் அப்படி சொல்லிவிட்டு இந்த அலெக்சாண்டர் கிளம்பினான் கிளம்பி முழு உலகத்தையும் தன் கற்றோர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட நாட்களிலே இப்போ சிங்கார தேசமாகிய எருசலேமுக்கில் நுழையப் போகிறான் எருசிலேமுக்கில் உள்ளே நுழைந்து அந்த எருசிலேமை தன் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்போகிறான் அந்த நாட்களிலே இந்த மக அலெக்சாண்டர் என்கிறதான ஒரு அரசன் எழும்புவான் கிரேக்க தேசம் பெரிய சாம்ராஜ்யமாகும் என்பதை ஏற்கனவே தானியலுக்கு கர்த்த திருக்கு தரிசனமாய் சொல்லியிருந்தார் அதன்படியாகவும் மகா அலெக்சாண்டர் அரசனை எழும்புகிறான் இந்த அல அலெக்சாண்டர் எழும்பி இந்த எரிசனை பிடிக்க வரும் பொழுது அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியன் இந்த தானியன் திருக்குதர்சன் புத்தகத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு அவன் பிரதான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த மகா அலெக்சாண்டர் இராணுவத்தோட எரிசலம் நுழைவதற்கு முன்பதாக இந்த பிரதான ஆசாரியன் தானியலின் திருக்குதர்சன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பிரதான ஆசாரணை அங்கே எல்லாம் போட்டுக்கிட்டு மகா அலெக்சாண்டரை சந்திப்பதற்கு தன் ஆசாரியலோடு கடந்து போகிறான் போகும் பொழுது மகா அலெக்சாண்டர் படையோடு வருகிறார் இந்த பிரதான ஆஸ்திரியர் நிற்கிறார் நின்ன பொழுது இந்த பிரதான ஆஸ்திரியர் தன் கருத்தில் தோல் சொலை காண்பி சொல்கிறார் மகா அலெக்சாண்டர் நீ இன்னைக்கு ஒரு பெரிய சாம்ராஜ் ராஜாவாக உருவெடுத்து வருகிறாய் நீ வருவாய் என்பதை நீ இந்த நாட்கள் எழும்புவாய் என்பதை பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எங்கள் தேவன் உன்னை குறித்து குறி திருஷமாய் சொல்லியிருக்கிறார் நீ இன்னைக்கு ராஜாவை எழும்பிருப்பது உன் பலத்தினால் அல்ல எங்கள் தேவனுடைய திட்டத்தினால் என்பதை இவன் விளக்கமாய் காண்பிக்கிறான் காண்பிக்கும் பொழுது யாரை கண்டும் அடிபணியாத மக அலெக்சாண்டர் இந்த பிரதானாசன் கால்களை விழுந்து வணங்கினானாம் கூட இருந்த ராஜாக்களுக்கு அவங்க நான்கு படைத்தளபதியில் இருந்தார்கள் பயங்கர ஷாக் அப்போ அந்த அரசனை அலெக்சாண்டரை பார்த்து கேட்டார்களாம் நீரே இவன் காலில் விழுகிறீர் அப்போ அந்த மகா அலெக்சாண்டர் சொன்னானா நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு பார்த்தேன் அந்த கனவுல இதே போல் நீல ட்ரெஸ் அங்கிகளை போட்டுக்கொண்டு இந்த பிரதான ஆசாரியன் எப்படி நிற்கிறாரோ அதே போல என் சொப்பனத்தை நேற்று பார்த்தேன் அவர் வந்து இப்பொழுது என்ன சொன்னாரோ அதையெல்லாம் என் கனவில் அவர் சொல்லுவதை நான் கேட்டேன் அதே இன்னைக்கு நடக்கிறது இந்த இஸ்ரேலின் தேவன் தான் உண்மையான தேவன் என்று மகா அலெக்சாண்டர் ஏற்றுக்கொண்டு எரிசலேமுக்குள் நுழையாமல் அவன் திரும்பி போனான் இது நடந்த சரித்திரம் ஆகவே இந்த உலகத்திலே நடக்கிற சகல காரியங்களையும் திட்டமிடுவது நம்முடைய தேவன் ஏன் இதை சொல்லுகிறேன் இந்த தெற்கு தரிசன வசனங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கிறது இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறவர் நம்முடைய தேவன் ஒருவரே இந்த உலகத்தில் எந்த ஆளுகையாக இருந்தாலும் அந்த ஆளுகையை நடத்துகிறவர் என் தேவனாய் கத்தர் ஒருவரே இல்லை லூயாம்